தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம் கருத்தியல் ரீதியாக மோதி கொள்ள தயாரா விவாதிக்க தயாரா ஓட ஓட விரட்டி அடிப்போம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட உங்களால் கொடியேற்றப்படாமல் தடுக்க முடியும் பதவியை பார்த்து கொள்ளை இழிக்கிறவன் அல்ல திருமாவளவன் பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன் சட்டமன்ற உறுப்பினராகி இரண்டே ஆண்டுகளில் தூக்கி எறிந்துவிட்டு வெளியே வந்தவன் திருமாவளவன் பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம் இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில் இருக்கிறது சொல்லுங்க நான் சொல்றேன் இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் தளபதி அவர்கள் நீங்க தோத்துற கூடாது ஜெயிக்கணும் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கணும்னு சொன்னார் நான் சொன்னேன் தோற்றாலும் பரவாயில்லை தனி சின்னத்தில் நிற்பேன் இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி நேற்று வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாரு குறிப்பாக பாஜகவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்காக இருந்தது பல கட்சிகள் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டாங்க எனக்குன்னே வருவீங்களாடா ஏன்ட்ட சரசமன்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா அதுல மிக கடுமையாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு பேசியிருந்தார் ஆக்ரோஷம் ஏய் பாத்தா நீனும் சாவலையா சாவலையாவா வணக்கம்பா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் நீ இன்னுமா இருக்க நான் இருக்கிறதுல இவனுக்கு என்னடா கஷ்டம் ஆக்ரோஷமா ஆக்ரோஷம் எச்சரிக்கும் விதமாக ஆமா பேசியிருந்தாரு அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க முதல்ல பொண்ண வர சொல்லியா கொள்கையை சொல்லி தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு இடத்தில் உன்னால் கொடியேற்ற முடியுமா விடுதலை சிறுத்தைகள் சவால் விடுகிறோம் அவன் சொன்னதெல்லாம் உங்களைத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் இந்த கருத்தியல் யுத்தம் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அல்ல அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் அல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலான யுத்தம் அடிதடி எல்லாம் விட்டேன்பா நான் விடல இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற சொல்றேன் கருத்தியல் ரீதியாக சவால் விடுகிறேன் கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்ள தயாரா பிரச்சனை நமக்கு அந்த ஓட்டல காருங்கடா இந்த மஸ்கிட்டோ மாதிரி நடுவில் பூந்து ஆட்டின்னு இருக்கிறான் டேய் வருபோகி வாயா வீணா என் வழியில குறுக்க வராதா விவாதிக்க தயாரா ஓட ஓட விரட்டி அடிப்போம் சில்லுண்டி பசங்க எல்லாம் கேட்டா வெட்டி புடுவானுங்க புரியுதா போடா பத்து பேர் வந்தாலும் நின்று அடிப்பான்னு எப்பயோ போயிட்டான் ஐயோ பத்து பேர் வந்தாலும் நின்ன இடத்துல ஒண்ணு கடிப்பான்னு சொன்னேன் நீ தப்பா பண்ணிட்டு நான் என்ன பண்ண முடியும் அவனுக்கு அவன் குஞ்சு மணியை பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா பொடிப்பைய சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அனுமதியின்றி கொடிக்கம்பம் நட்ட விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மீது போலீசார் தடியடி நடத்தினர் இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் வரத்துக்கு வருவான் எடுக்கிறது பிச்சை பேசுறது நீ ஊருக்கு அடையாளம் தெரியும் பேசிட்டு இருக்கியா இவன் பேர்லாம் கூட நான் சொல்றது எங்க தகுதிக்கு சொல்ல விரும்பல நான் ரொம்ப ஆட்டம் போட்டீங்கன்னா வாழை ஒட்ட அறுத்து சுண்ணாம்பு வச்சிருவோம் பதவியை பார்த்து கொள்ளை இழிக்கிறவன் திருமாவளவன் பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன் உன்னை நம்பி பின்னாடி வர பசங்களை அம்மாவாசைக்கும் கிருத்திகைக்கும் பிரியாணி சாப்பிட வச்சுட்டு தேர்தலில் ஓட்டு வாங்குறதுக்காக வாழை இலையில வட பாயசத்தை நக்கி குடிக்கிறதா நீ போதுமா இல்ல இன்னும் வேணுமா சட்டமன்ற உறுப்பினராகி இரண்டே ஆண்டுகளில்
நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் தளபதி அவர்கள் நீங்க தோத்துடக்கூடாது, ஜெயிக்கணும், நீங்க உதயசூரியின் சின்னத்தில் தான் நிக்கணும்னு சொன்னார். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சொன்னேன் தோற்றாலும் பரவாயில்லை, தனி சின்னத்தில் இருப்பேன். பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா, போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பதவிக்கு ஆசைப்படுறவனா இருந்தா அண்ணா நீங்க சொல்றபடி கேக்குறேன்னு தலை குடிச்சிட்டு வந்திருப்பேன். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நக்கு என்று சொல்லி நகர வேண்டும். நான் இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாங்கிற அரசியல நான் பண்ணல, நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இங்கும் இல்ல அங்கல்ல நடுவில் நிற்கிறோம், பூனை மேல் மது மேல. பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். ஏய், சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க, சிரிப்பு பொழிச்சுங்கிற. இந்தியாவில எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கு இந்த தில்லு இருக்கிறது சொல்லுது? நான் சொல்றேன், உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ நீ என்ன வேணாலும் பேசலாம். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? தெரியாது. என்ன இப்ப தெரிஞ்சுக்க? பிளாஸ்டிக் ஓபன். இனி எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் காங்கிரஸ் கட்சியோடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று அப்புறம் இப்படிப்பட்ட கண்ணாடி விரியன்களோடும் கட்டு விரியன்களோடும் நல்ல பாம்புகளோடும் மத வெறி பிடித்த, சாதி வெறி பிடித்த, இந்த கொடூர நஞ்சு படைத்த பாம்புகளோடு அணி சேர விரும்பவில்லை. இல்ல தண்ணி இனி போட்டிருக்கியா? ஏன் இப்படி பேச்ச மாத்தி மாத்தி பேசுறது? எல்லாத்தையும் போறது பகை இல்லாம போறீங்க. என்ன மாதிரி சொன்னது? ஒருத்தர் சொல்லு, ஒரே ஒருத்தர் சொல்லு. இந்தியாவில் யாரே ஒருவனை விரல் காட்டு. நான் சொல்றேன், பாமக இருக்கிற இடத்தில், பாஜக இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. ஒரு செருப்ப வாயில கவ்வ குடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்கும் வேலை வட்டிக்கு போகாம நாம வாழ்ந்து காட்டணும். கொள்கை சார்ந்த இயக்கம் இது. பிக் ஜோக், பிக் ஜோக், இட்ஸ் எ ஜோக், பிக் ஜோக். நாளைக்கு இந்த பதவியை ராஜினாமா பண்ணாலும் பண்ணுவேன். நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். ஆனால் உங்க எதிர்ப்பதை ஒருபோதும் விட மாட்டேன். கருத்தியல் ரீதியாக அம்பலப்படுத்துவதை விட மாட்டேன். நாலு வீடு வாங்கிட்டீங்கிற நாய்க்கு பழமே பாரு, பேச்ச பாரு. பொறுக்கிகளையும் இடிபறவைகளையும் வைத்துக் கொண்டு நீ என்ன வேணும் என்றாலும் பேசு. பொறுக்கி பேடா, பொறுக்கி உன்னை திருடா சமூகத்துக்கு, நீ யாருன்னு பொறுக்கி பேடா. இருந்தவங்க வந்து அவரு பாமகவையும் பாஜகவையும் அட்டாக் பண்றாரு நினைச்சிட்டு கத்துறாங்க, ஆனா அவரு அட்டாக் பண்ணது திமுக. பருவாவி பயலே, இவ்வளவு நேரமா டார்ச்சர் பண்றான் டார்ச்சர் பண்றான் எவனையோ சொல்ற மாதிரி சொன்னானே, அது நான் தான் எனக்கு தெரியாம போச்சு. டைரக்டா 10 அடி அங்க போகுது அப்படின்னா இன்டைரக்டா திமுகவுக்கு ஒரு 4-5 அடி போயிடுச்சு. உள்ளுக்குள்ள என்னமோ புகையுது, அதுதான் இப்படி வெளியே வருதுங்கிறது. அது சரி, அவங்க கொள்கை வேற எங்க கொள்கை வேறன்னு மேடைக்கு மேல பாமகவை திட்டிட்டு அவங்க கூடவே 2011 கூட்டணி வச்சவங்க தானே நீங்க. ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.